சென்னை யாதம்பாக்கத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக மின்சார வாரியத்தின் மூலம் சாஸ்திரி நகர் மெயின் ரோடு மற்றும் அம்பேத்கர் நகர் 2வது மெயின் ரோட்டில் பூமிக்கடியில் செல்லும் மின்பட கேபிள் புதைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக பள்ளம் முழுவதும் மழைநீர் நிரம்பியதால் அதில் கழிவுநீர் கலந்து கொசுக்கள் உற்பத்தியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கேபிள் அமைக்கும் பணிகளை ஈடுபட்ட ஊழியர்கள் பள்ளத்தில் உள்ள கழிவுநீரை முறையாக அகற்றாமல் மோட்டார் வைத்து கழிவுநீரை சாலையில் இறைத்துவிட்டனர். இதன் காரணமாக சாலை முழுவதும் வெள்ளம் போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன போட்டிகள் நடைபாதை வாசிகள் அவ்வழியே செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுபோன்று அலட்சியமாக செயல்படும் நபர்கள் மீது நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் வழங்கினார். அப்போது பேசிய அவர், ஏற்கனவே உள்ள 118,275 பயனாளிகளுக்கு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். பின்னர் பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள சிஎஸ்எம் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் சிறப்பு முகாமை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்கள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் தொடர்ந்து கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் மணிமொழியன் முதல்கட்டமாக 3 கிராமங்கள் உட்பட 2 காவல் நிலையங்களுக்கு தனது சொந்த செலவில் கண்காணிப்பு கேமராக்களை வழங்கி பொதுமக்களிடம் காவல் நிலைய அதிகாரிகளிடமும் வழங்கினார். காவல் துணை கண்காணிப்பாளர் மணிமொழியன் அவர்களின் சேவையை பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் பாராட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் புதுச்சேரி பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக தொடர் புகார்கள் வந்தது. அதன் பேரில் தனிப்படை காவல்துறையினர் சீர்காழி புறப்படிச்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரைக்காலிலிருந்து சீர்காழி நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து 6 மூட்டைகளில் 1,250 பாக்கெட் சாராயம் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காருடன் சாராயத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரில் சாராயம் கடத்தி வந்த திருத்துறை பூண்டியைச் சேர்ந்த தமிழ்செல்வம் சூரியமூர்த்தி என்ற இருவரை கைது செய்து சீர்காழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வளவங்கரணை கிராமத்தைச் சேர்ந்த அகமது ஜலீல் என்பவர் காலையில் மளிகை வியாபாரமும் மதியத்திற்கு மேல் ஆடு மேய்க்கும் பணியும் செய்து வருகிறார். அதே ஊரை சேர்ந்த 15 வயது சிறுமியும் மாடு மேய்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சிறுமி மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அகமது ஜலீல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதை பார்த்த அதே கிராமத்தைச் சேர்ந்த இன்னொரு வாலிபர் அந்த சிறுமியிடம் நான் பார்த்ததை வெளியில் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டி அவரும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிந்ததைக் கண்ட அவரது தாயார் அபீபா சிறுமியிடம் விசாரித்துள்ளார். அப்போது சிறுமி தனக்கு நடந்த கொடுமையை தாயாரிடம் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தாய் அபீபா இதுகுறித்து வந்தவாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அகமது ஜலீலை கைது செய்தனர். மேலும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட வாலிபரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 14க்கும் மேற்பட்ட துறைகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களின் உடல்நலம் காக்கும் வகையில் சென்னையில் ஹெல்த் சிட்டி குளோபல் மருத்துவமனை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் ஊழியர்களுக்கு முதற்கட்டமாக உயரம் இரத்த அழுத்தம் உடல் எடை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமாக இசிஜி பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஏதேனும் குறைபாடுகள் தென்பட்டால் எக்கோ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் இருதய நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து சிறப்பு மருத்துவர் விளக்கமளித்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பன்னப்பட்டி போடூர் இருளர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பள்ளி செல்லா குழந்தைகள் பற்றிய கணக்கெடுப்பு பணியினை தருமபுரி மாவட்ட கல்வி அலுவலர் பாலசுப்பிரமணியன் மேற்கொண்டார். இதில் முனிரத்தினம் என்ற 9 வயது சிறுமி நேரடியாக 4ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்டார். மேலும் இருளர் இன மக்களிடம் கல்வியின் அவசியம் பற்றியும் அரசின் சலுகைகள் குறித்தும் மாவட்ட கல்வி அலுவலர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த ஆய்வுப் பணியில் மாவட்ட கல்வி அலுவலர் திருநாவுக்கரசர், பள்ளி துணை ஆய்வாளர் இளமுருகன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மதுரை வீரன், கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாய்ப்பால் வாரவிழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், கொரோனா நோய் தொற்று ஊரடங்கு சமயத்தில் சிறப்பாக செயலாற்றிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள இருளர், பூம்பு மாட்டுக்காரர்கள், நரிக்குறவர்கள் உள்ளிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டத்தை மேலும் சிறப்பிக்கும் வகையில் விழிப்புணர்வு சென்று சேர வேண்டும் என்று கூறினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பசியில்லா மனிதர்கள் மற்றும் இரத்த தான குழு, திண்டிவனம் அரசு மருத்துவமனை குழு சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த களிமணி நகரில் அழகு மெடிக்கல் சென்டர் என்ற பெயரில் மருந்தகம் ஒன்று உள்ளது. இந்த மருந்தகத்தில் மாலை நேரங்களில் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஸ்டாலின் என்ற மருத்துவர் சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இந்த மருந்து கடை நடத்தி வரும் சுகன்யா சுந்தரராஜன் என்பவர், மருத்துவர் வராத நேரங்களில் தானே மாத்திரை மருந்துகள் வழங்குவது, ஊசி போடுவது என்ற மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டிக்கு புகார் சென்றதை தொடர்ந்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் இளங்கோ மகேஸ்வரன் அந்த மருந்தகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அந்த பெண் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்ப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மருந்து கடை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட ரேவதிக்கு மதுரை லேடி டெக் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் லேடி டெக் பெருமாட்டி கல்லூரி சார்பில் ரேவதிக்கு 1,00,000 ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. இந்த விழாவில் வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் விசாகன் ஆகியோர் கலந்து கொண்டு காசோலையை வழங்கினர். திருச்சி மாவட்டம் மேலப்புலிவார்டு சாலையில் உள்ள தனியார் ஜவுளி கடையை திறப்பதற்காக ஊழியர்கள் வந்தனர். அப்போது கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் இதுகுறித்து கடை உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கடை உரிமையாளர் திருச்சி கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அருகே உள்ள கடைகளான அபிராமி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ராசி பப்ளிகேஷன் ஆகிய கடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்த கோட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வெங்கடாபுரம் கிராமத்தில் வசித்து வரும் தலித் பெண்ணான மாலதி என்பவரும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஒன்னுபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் உதயகுமார் என்பவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் மாலதி தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை திருமணம் செய்து கொள்ள உதயகுமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை 2 புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே ராணுவ வீரர் உதயகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் உதயகுமாரை வேலூரில் உள்ள வன்கொடுமை தடுப்பு பிரிவு நீதிபதி முன்பு ஆஜராகும்படி உத்தரவிட்டனர். இதையடுத்து அதன் பேரில் உதயகுமார் வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி உதயகுமாரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி அதிரடி தீர்ப்பு வழங்கினர். இதையடுத்து ராணுவ வீரர் உதயகுமார் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நான் வந்து லவ் பண்ணி என்னை வந்து கல்யாணம் பண்றதா சொல்லி ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டாரு. அவர் பேர் வந்து உதயகுமார். அவர் வந்து கண்ணமங்கலம் பக்கத்துல ஒன்னுபுரம் கிராமத்துல இருக்கிறாரு. அவங்க வீட்டில் வந்து ஜாதியின் அடிப்படையில் என்னை வந்து ஒருபோதும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நாள், 8 மாதம் அவருக்கு நாங்கள் டைம் கொடுத்தோம். டைம் கொடுத்து அவரும் வருவார் வருவார்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணிட்டோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அரட்டவாடி ஊராட்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம்போல் வழங்கப்படும் 100 நாள் வேலை செய்தால் வாரம் 1,700 ரூபாய் வழங்கப்படுவதாகவும், தற்போது பண்ணைக்குட்டை வேலை செய்தால் 1,700 ரூபாயில் ஊராட்சி செயலாளர் 1,000 ரூபாய் கமிஷன் கேட்பதாகவும் கூறி 50க்கும் மேற்பட்ட 100 நாள் பணியாளர்கள் சாலையுத்து செங்கம் சாலையில் உள்ள பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த நாகல் கேணி அண்ணா சாலையில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலையில் குரோம்பேட்டையைச் சேர்ந்த முத்துலிங்கம் என்பவர் கடந்த 9 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இதனிடையே தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டதால் அதனை சீரமைக்கும் பணியில் முத்துலிங்கம் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கி அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு முத்துலிங்கம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சங்கர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆய்குடி அமர் சேவா சங்கம் வழியாக தென்காசி செல்லும் சாலையில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. தற்போது அந்த கடையை குடியிருப்பு பகுதியில் மாற்ற முயற்சிப்பதாக வந்த தகவலை அடுத்து அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள், பீடி சுற்றும் பெண்கள் ஆகியோர் சென்று வரும் பிரதான சாலையாக உள்ளதால் இங்கு டாஸ்மாக் கடையை திறந்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எனவே குடியிருப்பு பகுதியில் புதிய கடை திறக்க அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தர் ராஜிடம் மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் செங்கோட்டை ஒன்றிய திமுக மகளிரணி அமைப்பாளர் விமலா ராணி தலைமையில் 50 மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 1000 மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தற்போது திருப்பூர் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பூர் அரசு மருத்துவமனை டீனாக நியமிக்கப்பட்டுள்ள முருகேசன் அங்கு பணியாற்றும் செவிலியர்களிடம் விரோத போக்கை கையாண்டு வருவதாகவும் துணை உறைவிட மருத்துவர்கள் வினோத் செந்தில் ஆகியோர் தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் கூறி 50 மேற்பட்ட செவிலியர்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் டீன் முருகேசன் மற்றும் துணை உறைவிட மருத்துவர்கள் வினோத் செந்தில் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். செவிலியர்களை வந்து தரக்குறைவாகவும் அவமரியாதையும் பேசிட்டு அவருக்கு துணையா இருக்கிற 2 உதவி உறைவிட மருத்துவர் அலுவலர்கள் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் வினோத், இவங்க 2 வார்டுக்குள்ள வந்து எங்களோட செவிலியர்களை அவமரியாதையாகவும் தற்குறியா படிச்சிருக்கிறியா முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நான் பெட்டிஷன் உங்கள் வந்திருக்குது, உங்களுக்கு மெமோ கொடுக்குறேன், உங்களுக்கு நான் வந்து பேப்பர் வரும், பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை மன உளைச்சல் உண்டு பண்ணி அவங்களோட வேலைகளை வந்து பாதிக்க வைக்கிறாரு. ஸோ செவிலியர் அனைவரும் மிகுந்த மன பாதிப்பு காலாயிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி அதிகாரி சுகதா ரஷிமா மற்றும் அதிகாரிகள் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வேகமாக வந்த டிம்பர் லாரியை மடக்கி சோதனையிட்டனர். சோதனையில் அந்த லாரியில் தடை செய்யப்பட்ட கடல் சிப்பிகள் எவ்வித அனுமதியும் இன்றி ஏற்றி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து லாரியில் இருந்த குலசேகரப்பட்டினம் கருங்காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த துரைராஜ் மற்றும் கள்ளாமொழி வடக்கு தெருவை சேர்ந்த இசக்கிமுத்து என்ற இருவரை கைது செய்த காவல்துறையினர் லாரியில் இருந்த 12 கடல் பாசிகளை பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பட்டுக்கோட்டை மற்றும் பேராஊரணி தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை பட்டுக்கோட்டை எம்எல்ஏ அண்ணாதுரை மற்றும் பேராஊரணி எம்எல்ஏ அசோக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த முகாமில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக காது கேளாதோர், வாய்ப்பேச முடியாதோர் ஆகியோர்களை மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி செல்ல சொல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தன. இதனால் மாற்றுத்திறனாளி சங்க நிர்வாகிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி தீர்ப்பு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராமலு என்ற விவசாயி அருகில் உள்ள ஓணாங்குட்டை பகுதியில் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். மேலும் 10 மேற்பட்ட மாடுகள் மற்றும் 6 ஆடுகள் வைத்து பராமரித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு நள்ளிரவில் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாட்டுப்பண்ணையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த
ஆறு ஆடுகளை சிறுத்தை கடித்து குதறியதில் படுகாயமடைந்த ஆடுகள் அனைத்தும் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வனத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே ஸ்ரீராமுலு மாட்டுப்பணியில் நள்ளிரவில் புகுந்த சிறுத்தை அங்கிருந்த கன்றுக்குட்டியை கடித்துள்ளது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த ஆம்பூர் வனசரக அலுவலர் மூர்த்தி தலைமையிலான வனத்துறையினர் ஓணாங்குட்டை பகுதியில் முகாமிட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முக்கரம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சந்திராபுரம், கண்ணன்கட்டை, தேர்வை உள்ளிட்ட மூன்று கிராமங்களைச் சேர்ந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் பழங்குடியினர் இனச்சான்று வழங்கும் விழா பொன்னேரி கோட்டாட்சியர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கும்படிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் கலந்து கொண்டு பழங்குடியின இனத்தைச் சார்ந்த 82 பேருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், விரைவில் பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றும் அரசு காங்கிரீட் வீடு உள்ளிட்டவை விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அறிஞர் அண்ணா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேராவூரணி சென்னைக்கு விரைவு பேருந்து இயக்கப்பட்டது. இந்த பேருந்து பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், புதுச்சேரி வழியாக சென்னைக்கு செல்லும் இந்நிலையில் பேருந்தின் சேவையை பேராவூரணி எம்எல்ஏ என் அசோக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்து இரவு 7 மணிக்கு பேராவூரணியிலிருந்து சென்னைக்கும், அதே நேரம் இரவு 7 மணி சென்னையிலிருந்து பேராவூரணிக்கும் இயங்கும் என்றும் எம்எல்ஏ அசோக்குமார் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கொடுங்கூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் திறந்து வைத்தார். இந்த நேரடி அரசு கொள்முதல் நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 10 மேற்பட்ட கிராமங்களிலிருந்து விவசாயிகள் நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இந்த நிகழ்வில் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அமித்குமார், சார் ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அரங்கநாதன், விருத்தாச்சலம் வட்டாட்சியர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவேரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தினர் சட்டவிரோதமாக நடைபெறும் மணல் திருட்டை தடுக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆற்று மணலை தட்டில் ஏந்தியவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவேரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் கண்ணன், வண்டல் மண், கிரவல் மண், சவுண்ட் மண் என லாரியில் அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக மண் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி ஆற்றுப்படுகளை மணல் கொள்ளைக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்றும் கட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி தெரியல. இதே நிலை நீடிச்சதுன்னா 2017 ஒரு 5000 பேரை திரட்டி காவிரி ஆறு பாதுகாப்பைக்கும் பேரணி பொதுக்கூட்டம் நடத்தணும், கண்டன பொதுக்கூட்டம் அதே போல் நடத்த வேண்டிய சூழல் உருவாகிற போல் இருக்கு. ஆற்று மணல் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் புறம்போக்கு நிலங்கள் இருக்கோ, அரசு புறம்போக்கு நிலங்கள், அதை எல்லாமே வந்து மணல் கொள்ளையர்கள் வந்து வேற வண்டல் மண், கிராவல் மண், சவுட்டு மண் இதையெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கற்பக விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தென்காசி மாவட்டம் இடைக்கால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். சில நேரங்களில் இடைக்கால சார்பதிவாளர் விடுமுறையில் செல்லும்போது ராஜேந்திரன் பொறுப்பு சார்பதிவாளராக இருந்து பத்திரப்பதிவு செய்து வந்தார். அவர் பொறுப்பு சார்பதிவாளராக இருக்கும்போது பத்திரப்பதிவில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 10 முன்பு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் மீதான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ராஜேந்திரனுக்கு சொந்தமான வீட்டில் பெண் காவல் ஆய்வாளர் பாரதி பிரியா தலைமையிலான 10 மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 6 மணி நேரம் நடைபெற்ற இச்சோதனையில் ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை மீனவ கிராமத்தில் இந்தியன் வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியின் முன்பக்கம் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் இயந்திரமும் உள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை நள்ளிரவு மர்ம நபர்கள் 2 பேர் ஜோக்கர் முகமூடி அணிந்தபடி வந்து ஏடிஎம் இயந்திரத்தின் முன் இருந்த சிசிடிவி கேமராவின் இணைப்பை துண்டித்துவிட்டு உள்ளே சென்று கடப்பாறை மூலம் உடைத்து பணத்தை திருடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த முயற்சி தோல்வியடையவே ஏடிஎம் உள்ளே இருக்கும் கேமராவை பார்த்து கையை காட்டிவிட்டு கொள்ளையன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வெளியே செல்லும் வீடியோ பதிவாகியிருந்தது. இந்நிலையில் ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வங்கி ஊழியர்கள் கருங்கல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள சபாநாயகர் தெருவில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் மூலம்
4.33 ஏக்கர் பரப்பளவில் 23 கோடி மதிப்பில் காவலர்களுக்கான குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இந்த குடியிருப்பில் மொத்தம் 167 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் 5 குடியிருப்புகள் காவல் ஆய்வாளர்களுக்கும் 31 குடியிருப்புகள் காவல் உதவி ஆய்வாளர்களுக்கும் மீதமுள்ள 131 குடியிருப்புகள் மற்ற காவல்துறையினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த குடியிருப்புகளை கூடுதல் டிஜிபி ஏ.கே. விஸ்வநாதன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவரது குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு வீடாக சென்று அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கட்டுமான பணிகள் குறித்து ஒப்பந்ததாரரிடம் கேட்டறிந்தார். இந்த குடியிருப்பில் உள்ள வீடுகள் அனைத்தும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் அந்தந்த காவலர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பெத்தேல்புரத்தைச் சேர்ந்த நித்யானந்தம் என்ற முதியவர் தனது இருசக்கர வாகனத்தில் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் திருவள்ளூர் செங்குன்றம் நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது மெய்யூரிலிருந்து திருவள்ளூர் நோக்கி வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த நித்யானந்தத்தை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து புள்ளரம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த பள்ளிப்படை பகுதியைச் சேர்ந்த சவுக்கத்தளி என்பவர் தனது மனைவி குழந்தையுடன் சிதம்பரத்திலிருந்து கும்பகோணம் நோக்கி தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பேருந்தில் அவர்களுக்கு அருகாமையிலிருந்த இரு பெண்கள் சில்லறை காசுகளை தவறிவிட்டது போல் விட்டு காசை எடுத்து தரும்படி கூறியுள்ளனர். அப்போது இரண்டு பெண்களும் சவுக்கத்தளியின் பையில் வைத்திருந்த 2.5 சவரன் தங்க நகையை எடுத்துக்கொண்டு வேளங்குடி பேருந்து நிலையத்தில் இறங்கியுள்ளனர். இதில் சந்தேகமடைந்த சவுக்கத்தளி தான் வைத்திருந்த பையிலிருந்த நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் சவுக்கத்தளி கூச்சலிட்டதால் பொதுமக்கள் இருவரையும் பிடித்து தர்ம அடி கொடுத்து அண்ணாமலை நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்ட சகோதரிகளான காயத்ரி அகிலா என்ற இருவரை கைது செய்து தங்க நகையை மீட்டு சவுக்கத்தளியிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு பயிர் காப்பீடு உடனே வழங்க வேண்டும், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டனர். மேலும் நந்தன் கால்வாய் புனரமைப்பு பணிகளை தரமான முறையில் செய்ய வேண்டும் என்றும் இது தொடர்பாக விவசாயிகளுடனான கருத்து கேட்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனா்.